ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? முருங்கைக்கீரை வந்து ஒரு 3 பிடி கையளவு எடுத்து நல்லா வந்து 2-3 நாள் வந்து காய வச்சுக்கணுங்க. பாருங்கள், நல்லா காய்ச்சிச்சு. அடுத்து வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன், கெட்டி பெருங்காயம். மிளகாய் வந்து நான் 7 போட்டிருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பருப்பை வந்து பொன்னிறமாக வந்து இப்போ நம்ம வந்து வறுக்க போகிறோம். பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து நம்ம ஃப்ரை பண்ணது நல்லா கலர் மாறிடுச்சு, அது ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாட்டிக்குவோம். சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையை வந்து வானிட்ட போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து போட்டனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் போட்டிருக்கோம், இரும்பு சத்து, அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது. பருப்பை வந்து மிக்சியில் போட்டாச்சு, அடுத்து வந்து முருங்கைக்கீரையை வந்து போட்டுக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.